முடிஞ்சிருக்கும் வேலூர் சிட்டி ஃபுல்லா அலசுறோம். கடைசியில பிரியாணி கிடைச்சிருச்சு. தொட்டுக்கு ஊறுகாவாம். சுட 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 கொத்து ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். Guys, welcome back to new video. எங்கே அவசர அவசரமாக போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் காய்ஸ், இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 ஆகிடுச்சு. ஸோ வேலூரில் 1 AM பிரியாணி இது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, நீ கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்டே ஒன்று சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பைக்கில் தான் போகிறதா பிளான் இருந்துச்சு. ஸோ சடனாக மழை வரவே அப்படியே பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு காய்ஸ். ஸோ இப்போ யார் யாரெல்லாம் நான், அப்புறம் நண்பர்கள், அப்புறம் ராகுல், எல்லோரும் ஒன்றா போயிட்டுருக்கோம் பிரியாணி தேடிட்டு. காய்ஸ் தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்காரு பிரியாணி இதேமாரி கிடைக்கண்டா, 1 மணிக்கு போனாலும் வேலூரில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பிரியாணி கடை தேடி தான் போயிட்டுருக்கோம். ஸோ பார்க்கலாம், அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, 1 AM பிரியாணி நீங்கள் யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களா காய்ஸ்? சொல்லு, சாப்பிட்ருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் சடனாக கிளம்பி வந்துட்டோம். ராகுல், நீ சாப்பிட்ருக்கியாது முன்னாடி? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இது முடி. நானுமே வந்து இந்த 1 AM பிரியாணி நான் சாப்பிட்றது கிடையாது. இந்த மிட்நைட்டில் ஷூட்டு முடிச்சு நான் டீ காஃபி அது அதான் குடிச்சது அதிகம். ஸோ ஜீவா நான் சொன்னார், நான் அப்படி இந்த இப்போ போயிட்டு அங்கே பிரியாணி இல்லைனா அது காரணம் நான் தான், நான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன். பட் அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாச்சும் தேடியே ஆகணும். இன்றைக்கி நைட்டு வந்து இன்றைக்கி ஒரு புடி பட் என்னத்த புடி போதும் எனக்கு தெரியல. ஏன்னா அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நான் இதுக்கெல்லாம் போனதில்லை, போகிறோம். போயிட்டு என்ன கிடைக்குதோ சாப்பிட்றோம். ஓகே கைஸ், ஓகே கைஸ் போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல அருமையான, ஆமாம், நல்ல அருமையான ஒரு இரவு விலகாய் ஜீவா காணொலி மூலமாக நீங்கள் அப்போ காணப்போகிறீர்கள். அதுவும் அடர்ந்த மழை மழை பெய்து கொண்டிருக்கிறது. இணைசை சாரால் மேற்கொண்டு பயணிப்போம். நண்பர்களே, ஒரு வழியாக தலப்பாக கட்டிட்டு 1 AM சாப்பிட வந்தோம். டேய், இதுக்கடா அவ்வளோ பரபரப்பாக வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், வேலூரே ஃபுல்லாக சுற்றி அலைஞ்சிருங்க. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடி வரைக்கும் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டு பிரியாணி ஓப்பனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு இங்கே தான் விசாரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிடைக்குமே தெரியல, கிடைச்சா சாப்பிடுவோம், அப்படிலாம் மறுபடியும் அகைன் திருப்பி தேடிட்டு போவோம். ஒரு ரவுண்ட்ஸ் போக வேண்டியதான். ஆமாம், என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலாக நான் ஏற்கனவே ரொம்ப லேட் பண்ணிட்டேன் கிளம்புறப்ப. எங்கள் ஷாப் க்ளோஸ் பண்ணுறவங்களும் பயந்து நின்று, பட் ஆனால் ஓப்பனில் இருக்குது. ஆனால் பிரியாணி இருக்கா இல்லையான்னு தெரியல. நல்லா இருக்கியா? மலைக்கு பீஸ்ஃபுல்லாக அப்படி சில்லுன்னு இருக்கு. சில்லுன்னு அப்படி இல்லைன்னு இருக்கு. ஆ, நமக்கு மட்டும் இப்போதைக்கு ஒரு ஆள் இருந்தால் பைக்கை உள்ளக்கார வச்சு ஒரு முறுக்கு. அதுக்கெல்லாம் இப்போதைக்கு அவசரப்படலை நான். இன்னொரு ரெண்டு நாள் தமிழ்நாட்டில் புயல் வரப்போதான். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய புயலான வேலைகள்லாம் இருக்குது, புயல் மாதிரி ஓடிட்டு இருப்பேன். ஸோ ஜீவானாக்கு அதுவே முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது. ஸோ பரபரப்பாக இன்னைக்கு வீடியோ எடுத்தே ஆகணும். 1 மணிக்குன்னு நானும் வீட்டில் இருந்தேன். ஒரு சில வேலைகள்லாம் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம பயந்துனே வந்து எங்கடா கடை மூட்டுருவாங்கன்னுடானா, கடையில் இருக்குது ஆனால் ஆள் இருக்காங்களா இல்லையான்னு தான் தெரியல. வந்துட்டாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஜீவானா போய் இன்டர்வியூ எடுப்போம். ஜீவானா சிரிச்சு நேரத்தை பார்த்தா ஏதோ ஒரு மங்களகரமான விஷயம் இருக்கும் போல இருக்கேன். கைஸ், மேலே போய் விசாரித்தோம், தூங்கிட்டு இருக்காங்க. பிரியாணி இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியாவது சாப்பிட்டு போகிறோம். எல்லாம் அவுட் ஆஃப் சர்வீஸ், எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பிரியாணி கூட கடை கூட காணும். நாங்கள் இந்த முயற்சியை கைவிட போகிறது இல்லை. ஸோ காய்ச்சி வேலூர் சுற்ற போகிறோம். எங்கே கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் சாப்பிட போகிறோம். மொத்தத்தில் இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும். 1 AM கண்டிப்பாக சாப்பிடணும். நண்பர்களே, பிரியாணி தேடி ரயில்வே ஸ்டேஷன். ஆமாம், வேலூரில் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஆமாம், உள்ளே போய் பிரியாணி இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட் பேசுவா. இப்போயிட்டு பிரியாணியோட திரும்ப வர, இந்த பிரியாணிக்காக தான் ஒன்று அனுப்பி வைக்கிறேன். காய்ச்சி இப்போ என்னன்னா, பிரியாணி சாப்பிட்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இங்கே ஏதாச்சும் கிடைக்குதுன்னு பார்ப்போம். வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு இருந்தாலும் ஒரு மனசு ஆசைக்காக ஒரு தேடி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் காய்ச்சி. ஸோ பார்ப்போம் காய்ச்சி. கமலில் எப்படி கை ஊற்றியும் தெரியும். ஏண்டா இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு அழகாக டீசல் போட்டு சுற்றுறீங்களடா, இதுக்காக நீங்களும் சிக்கன் வாங்கி அழகாக செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்கிறதுக்கு மைண்ட் வாய்ஸ் புரியுது எனக்கு. பட் இருந்தாலும் கடையில் செஞ்சு வாங்கி சாப்பிட்ற மாதிரி வராது. அது ஒன்று. ப்ளஸ் எங்கள் மன கஷ்டம் என்னென்னா, எல்லாருமே இந்த காஞ்சிபுரத்துலையோ இல்லை சென்னையிலோ நைட்டு 3 AM பிரியாணி 1 AM பிரியாணி போகிறப்ப அதெல்லாம் போட்டு கருப்பு ஏற்றுறாங்க எனக்கு. எங்கள் கடை வெள்ளூர் சிட்டி பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு 1 AM பிரியாணி இல்லை 2 AM பிரியாணி, அட்லீஸ்ட் 4 AM பிரியாணி இருந்தால் கூட மனசு ஆறி இருக்கும். எங்களுக்கு புரியலை, எனக்கு புரியலை. வெறிச்சலா இருக்கு. சென்னையில போனீங்கன்னா அத்தனை கடை இருக்கு காய்ஸ். ஆமா, கோயம்புத்தூர் போனீங்கன்னா அங்கேயும் ஏகப்பட்ட கடை இருக்கு. பெங்களூர் போனா அங்க 4 AM 3 AM பிரியாணி எல்லாம் சூப்பரா சூப்பரா இருக்குது. என்னடா இது? சரி, நம்ம ஊரு அருமையா ஃபேமஸான ஊரு, எல்லாமே இருக்கு. இந்த இடத்துல ஒரு கடை
ஒரு கடை தவிர நம்ம ஃபியூச்சர் ஓபன் பண்றோம். கடை போறோம். நம்ம ஓபன் பண்றோம். பிரான்சைஸ்லாம் கிடையாது. பிரான்சைஸ்லாம் கிடையாது. ஓன் ஷாப். ஆமா பிரியாணி கடை போறோம். நீங்க எல்லாரும் வரீங்க சாப்பிடுறீங்க. உங்களுக்காக போறோம் गाइस. சோ வேலூர் சிட்டில இருக்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கனா வந்து சாப்பிட்டு போங்க. கோழி சீட்ல அப்டேட் பண்றோம். ஆமா ஓபன் பண்ற மாதிரி இருந்தா. முக்கியமா அது ஃபுட்டி லவ்ஸ்க்காகவே வந்து ஜீவானா வந்து அந்த முயற்சி எடுப்பாரு. கண்டிப்பா गाइस. ஆனா யாரும் சாப்பிடுற மாதிரி இருக்குமோ தெரியல. இர்ஃபானே மறக்காம இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாப்பீங்களா தெரியாது. தம்பிங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. வந்தீங்கன்னா வந்து ஒரு ரிவ்யூ போட்டு போங்க. ஆமா உங்களை வந்து அன்புடன் காத்து வருவீங்க. அண்ணன் பார்க்கிங் போடான்ட்டுறேன். வண்டி போய் நாங்கள் எடுத்துருவோண்ணே. எவ்வளோண்ணே வண்டி போய் நாங்கள் எடுத்துருவோம். அவ்வளோதான் ப்ரோ. சரி ஓகே. எவ்வளோ நேரத்துண்ண பார்க்கிங்க? 2 hours. சரி ஓகே காய்ஸ். அப்போ இங்கேயே பிரியாணி சாப்பிட்டு போகலாம். பார்க்கிங் பில்லு போட்டாங்க. ஸோ டோன்ட் வரி, பிரச்சனை இல்லை. போட ரெண்டு பிரியாணி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சு அப்படி இங்கே கிளம்போம் காய்ஸ். ஓகே. ஸோ அந்த பிரியாணி எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ரயில்வே ஸ்டேஷனில் பிரியாணி சாப்பிட்றேன். நீங்கள் யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களா? நீ சாப்பிட்ருக்கடா? நான் சாப்பிட்டதில்லை. நான் ட்ரெயினில் சாப்பிட்டதில்லை. ஆமாம் ட்ரெயினில் சாப்பிட்டதில்லை காய்ஸ். எங்கள் தலைவன் வந்து பிரியாணியோட வந்துட்டு இருக்கான். பிரியாணி ஆனால் வந்து நாங்கள் எதிர்பார்த்த வந்த பிரியாணி ஒன்று, பட் ஆனால் கிடைச்ச பிரியாணி ஒன்று. ஆனால் பிரியாணி சாப்பிட்ற மூடில் தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்றோம். ₹70 இந்த பிரியாணி ஒன்னா பிரியாணி முத்தி சரகரமும் பாருங்க. எக் பிரியாணி தான். என்னங்க சிக்கன் பிரியாணி கேட்டு வந்தா லெமன் லெமன் ஊறுகாய் வச்சு வச்சு அசிங்கம் பாத்தீங்கன்னா என்ன ஆக்சுவலி முட்டையும் காணும்டா. டேய் சிவா குமார் பாய் போ சண்டை பண்ணாம பாரு, தூக்குறேன் பாரு போயிட்டு நீ. அடேய் வேற இஸ் முட்டடா முட்டைங்க குமார். தக்காளி சூடு பண்ணிட்டு இருக்க குமார் நீ. வேலூர் சிட்டி ஃபுல்லா தேடி அலைஞ்சிட்டோம் காய்ஸ். ஒன்னே பிரியாணி கிடைக்கல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கடைசில ரயில்வே ஸ்டேஷன்ல செக் பண்ணோம். ஆமா சோ 1:40 காய்ஸ். சோ இந்த டைம்லயே பிரியாணி கிடைக்குது. சோ சப்போஸ் வேலூர்ல யாரனா 1 AM பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வாங்க. பட் ரயில்வே ஸ்டேஷன்ல பிரியாணி சாப்பிடுறது என்ன பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பட் சாப்பிட்டு பாக்குறேன். சுத்தமா சூடு இல்ல. அவ்வளவு அவரேஜ் தான்டா. தக்காளி சாதத்தை கூட முட்டையை வச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெங்காய பச்சடி இல்ல 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 பச்சடி இல்லையே ஏய் தக்காளி சோறு தான் கூட. தக்காளி சோறு முட்டையை தண்டு குஸ்கான்றான் தொட்டுக்கு ஊறகாவான் காய்ஸ். உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சோத்துல இப்போ முட்டையை வச்சு சாப்பிட்டா இது வந்து எக் பிரியாணி. எக் பிரியாணி வா என்ன டேஸ்டுங்க. நார்மலாவே சாப்பிட மாட்டேன் தெரியாதா? வெஜிடபிள் ரைஸ்னா தக்காளி தக்காளி சாதம் பிரிஞ்சி சாதம் குஸ்கா பிரிஞ்சிடா குஸ்கா பிரிஞ்சிடா தேடிட்டோம். எங்கேயுமே பிரியாணி கிடைக்கல. எவ்வளோ இருக்கு முத்தி? இப்போ நீங்கள் எப்படி சாப்பிடலாம்? ருசிக்கு சாப்பிட்டோட பசிக்கு சாப்பிட்டு போகலாம். நல்லாயிருக்கும் காய்ஸ். ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 1 AM பிரியாணி ரயில்வே ஸ்டேஷனில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணி எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் வேறு ஒன்று நினச்சி வந்தேன். பட் ஆனால் நடந்தது ஒன்றா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது காய்ஸ். இந்த ஒரு முட்டை குஸ்காவை நீங்கள் வெளியே வாங்கியிருந்தேன் 40 ரூபாலேருந்து 50 ரூபாக்குள்ளே தான் வாங்க முடியும். குஸ்காவா என்ன இது? சரி சரி டென்ஷன் ஆகாதா டென்ஷன் ஆகாதா. இது குஸ்கா தான் கிடையாது, இது ஒரு கலவை. இந்த கலவை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 70 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் ஒரு பார்சல். ஸோ 2 பார்சல் 140 ஆச்சு.
பட் 140 இந்த இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ காய்ஸ் அப்புறம் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேருந்தால் மறுபடியும் அகைன் பார்க்கிங் சார்ஜ் போட்டுருவாங்க. ஸோ வெளியே போய் வேறு ஏதாச்சும் ஃபுட்டு கிடைக்குதான்னு பார்க்குறோம். ஸோ வேறு ஏதாச்சும் கிடைச்சாலும் அப்படியே அதை அப்படியே இந்த வீடியோவில் சேர்த்து ஆட் பண்ணுறோம். ஓகே காய்ஸ், ஸோ வாங்க வெளியே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். லெட்ஸ் கோ. இது வெல்லும் போட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஐஸ், எங்களுடைய தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணிலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 2:30 ஆகுது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஹோட்டல் கிடைக்கல. இப்போ தான் அங்கங்கே ஏதோ ஹோட்டல் திறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எங்களுடைய மாதிரி இந்த ஹோட்டல் மூற டைம் இப்போ மூற டைம் ஆக்சுவலாக டைம். ஸோ ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கோங்க ஐஸ். இப்போ அங்கே போய்ட்டு ஃபஸ்ட் நாங்கள் பிரியாணி இருக்கான்னு கேட்க போகிறோம். சப்போஸ் பிரியாணி இல்லைனா எங்களுடைய ஃபேவரட் ஃபுட் ஒன்று இருக்குது. ஸோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போகலான்னு இருக்கோம். லெட்ஸ் கோ. நைட் எவ்வளோ நேரம் அந்த ஹோட்டல் இருக்கும்? 3 மணி. 3 மணி அதிகம் தெரியாம போச்சு. நியர்பை கோட்டைக்கு எதிர்க்கு வந்து ஒரு அருமையான ஹோட்டல் இருக்கு. ஸோ 3:00 வரைக்கும் இந்த ஹோட்டல் இருக்குமா, இந்த டைமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. இந்த ஹோட்டலில் என்னென்ன மாதிரி ஃபுட்டுலாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து சிக்கன் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குமா. பட் ஆனால் இப்போது டைம் ஆகவே சிக்கன் எதுவும் இல்லைனாரு. ஸோ பரோட்டா இருக்குது, அதனால் நாங்கள் 2 கொத்து பரோட்டா பிளேட் சொல்லியிருக்கோம். ஸோ கொத்து பரோட்டா சாப்பிட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். மற்றது எல்லாமே நல்லா இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது. பரோட்டா வகை எல்லாமே இருக்கா, சிக்கன் ஐட்டம்ஸும் எல்லாமே இருக்கா. கலக்கி ரெண்டாவது. ஆ ஓகே, தேங்க்ஸ். சரி ஓகே, கலக்கி வந்திருக்கா. அதுக்கப்புறம் ஒன்றுனா வரும், ஆளாளுக்கு ஒன்றுன்னு சாப்பிட்டு அப்டேட் பண்ணுவோம். ஓகே, சுட 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 குத்து குடு எல்லாமே சுட சுட. பிரியாணி கிடைக்கல, பட் ஆனால் மற்ற ஃபுட்டெல்லாம் கிடைக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. பெஞ்ச மழைக்கு வந்த குளிரில் பெருமையாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த டைம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஆபத்துலண்ணா போகும்போதே இந்த கடையை பார்த்துட்டு போயிருக்கலாம். இதுதானே பிரியாணியில் ஃபோக்கஸ் தான். ஆமாம் ஆமாங்க, நாங்கள் பிரியாணி சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்தோம். பட் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து பிரியாணி எங்கேயுமே கிடைக்கல. அற்புதம் காய்ஸ். மோஸ்ட்லி நைட்டில் மட்டும்தான் வெளியே வருவேன். அப்படியே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே அப்படியே போயிடுவேன். ரீசெண்ட் டைம்ஸாக இங்கே சாப்பிட்ருக்கேன். கொத்து பரோட்டாக்கு நான் ஃபுல் ரேட்டிங் கொடுப்பேன். கருத்துக்கள் நைட் நேரத்தில் மழை டைமில் இந்தமாரி சுட சுட அப்படி ஆனாலும் பறக்க சாப்பிட்றேன். டேஸ்ட்டோ டேஸ்ட்டோ சூப்பராக முத்தி உடா. அந்த காஞ்ச தக்காளி சாதத்துக்கு பதிலாக இதையே வந்து சாப்பிட்டு போயிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு இருக்கிறது தெரியாதுடா. இப்போ கடை ஓனர் வந்து அவர் கேட்டுட்ருக்காரு, நீங்கள் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக மிகப்பெரிய இதுவாக இருக்கும்ல. பரவாயில்லப்பா, நம்ம கடையை வந்து வீடியோ யூடியூப்பில் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறப்ப மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பேச்சு வேலூர் இருந்தீங்கன்னா இந்த வேலூரில் நீங்கள் இருக்கீங்கன்னா லொக்கேஷன் கீழே இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான் ப்ரஸ். உங்கள் ஜீவா ஜாக்கத்தோட எண்டிங் பேசி வீடியோ முடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயிர் ஃபுல்லாக சாப்பிட்டோங்க காய்ஸ். ஸோ இந்த டைமுக்கு ஒரு ஹோட்டல் கிடைக்குமா, பிரியாணி கிடைக்குமா அப்படின்னு தேடி தான் வந்தோம். எதிர்பார்த்த மாதிரி பிரியாணி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வயிறு திருப்தியாக சாப்பாடு கிடைச்சிது. ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டை பின்னாடி தெரிஞ்சுங்களா. ஸோ இந்த வேலூர் கோட்டைக்கு ஆப்போசிட்டில் தான் காய்ஸ் இருக்குது. ஸோ இந்த கடை இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மிட் நைட்டில் சாப்பாடு யாரா தேடி அடைஞ்சிங்கன்னா தாராளமாக இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம். அற்புதமாக இருந்துச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலான் இருக்கும் காய்ஸ். ஸோ அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்டில் சந்திக்கும் முறை நான் உங்கள் ஜீவா ஜாக்காண்டு எல்லாம் பின்னாடி தான் இருக்காங்க காய்ஸ். ஸோ அப்படியே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்புறோம் காய்ஸ். டாட்டா. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன், இந்த வீடியோ வெளியே வரலன்னா அது மெயின் காரணம் நான் தான். அப்படியே கார் ஓட்ட போகிறேன்.